Hi friends, welcome to Mohanpari channel. Kitchen epovume clean ah irundhuchna nammalku paakkarakkum nalla irukkunga, samayal seyyirukku or interest ah irukum. Kitchen ah clean ah vechikkarakku enna enna tips follow pannalam da indha video la paakka poranga. Vaanga video ku la polam. First tip enna nu paakkalanga, indha mari plastic box vechikkalanga illati neenga moram irukkulanga andha mari plastic la moram andha mari illati plastic dabba ve konja periya size la irundhalum nammattu edirukku adu eduthukalanga adu eduthittu namma vengaya indha mari urikkumbodhu neenga urikkumbodhe kaiyoda idha pakkathula vechittu pottal seringa illa indha mari meleye kitchen madam meleye vechittu namma ella velaiyum ipo சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. அது கிச்சன் மேடையிலேருந்து நீங்கள் கீழே தள்ளி விட்டிங்கன்னா அதை மறுபடியும் ஒருக்கா கூட்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டப்பா பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா கிச்சன் வேஸ்ட்டு வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு போட்டு வச்சுக்கலாங்க. அப்புறம் கிச்சனில் வந்து டஸ்ட்பின் எப்போவுமே வைக்காதீங்க. டஸ்ட்பின் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வச்சிட்டோம்னா டப்பா நிறைஞ்சோடனே நம்ம வெளியே கொண்டு போய் போட்டுக்கலாங்க. சிங்க்லேயும் இதே மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சுட்டு நம்ம வேஸ்ட்டெல்லாம் அதில் போட்டுட்டு அதையும் இதே மாதிரி கொண்டு போய் நம்ம வெளியே அப்பப்போ போட்டுக்கலாங்க. சிங்கில் வந்து பாத்திரம் கழுவுற கூட வைக்கிறோம்லங்க, அந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சோப் போட்டு நல்லா அந்த டைல்ஸு அந்த கூட வைக்கிற இடம்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் வலுவலுன்னு ஆகிடுங்க. அந்த இடத்துல நல்லா ஸ்க்ரப் பேட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுடலாங்க. கழுவிட்டு அந்த கூடையுமே நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பிளாஸ்டிக் கூடையாக இருந்தாலும் சரிங்க இல்லை சில்வர் கூடையாக இருந்தாலுமே தண்ணி பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அதையும் வந்து நீட்டாக கழுவி வச்சுக்கலாம். கிச்சன் க்ளீன் பண்ணும்போது நம்ம கைக்கு எட்ட அளவுக்கு எப்போயுமே டைல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாங்க. மாதத்துக்கு ஒருக்க நம்ம கைக்கு எட்டாத இடத்தெல்லாம் நம்ம ஏறி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கைக்கு எட்ட அளவுக்கு இருக்க இடத்தெல்லாம் வந்து அப்பப்போ முடிஞ்சால் தண்ணி ஊற்றி கழுவி விட்றதுக்கு இட வசதி இருந்துச்சுன்னா கழுவி விட்டுடலாங்க. இல்லாட்டி சோப் தண்ணி வச்சு நம்ம ஒரு ஈரக்லாத்து வச்சாவது தொடச்சி விட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குங்க. க்ளீன் பண்ணுறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம விட்டுட்டோம்னா ஆயில் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டங்க. நெக்ஸ்ட் வந்து கூடையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதுவும் வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்துட்டு அது தண்ணி நம்மளுக்கு அதில் பட்டுகிட்டே இருக்குங்காட்டி கொஞ்சம் வலுவலுப்பு சேர்ந்துருக்குங்க. அதனால் நல்லா ஸ்க்ரப் பேட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த மேலே இருக்க கூடையும் வந்து நம்ம பல்லு விளக்குற ப்ரஷ் இருக்குல்லங்க அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அங்கே இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாமே வந்துடுங்க. அதையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பழைய வீடியோஸில் வந்து இந்த கூடையை பற்றி கேட்டிருந்தீங்க, தண்ணி வந்து பாத்திரம் கழுவுனா வடிஞ்சிருதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி நம்ம உள்ளே பாத்திரம் கழுவிட்டு வைக்கும்போது தண்ணி ஃபுல்லாமே வடிஞ்சிருதுங்க, உள்ளே எதுவுமே நிற்கிறதில்ல. எனக்கு வந்து அந்த பக்கம் திருப்பின மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு டைல்ஸை ஒட்டி அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருதுங்க. தண்ணி எதுவுமே இதில் இருக்கிறதில்ல. ஏன்னா கூடை வந்து சின்னதாக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பாத்திரம் தான் பிடிக்கும். கை கைக்கு கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. சிங்க்கு கழுவுறதுக்கு வந்து காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சோடனே இருக்க பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவிட்டு சிங்கை வந்து சும்மா தண்ணி ஊற்றி கழுவி விட்ருவேங்க. மத்தியானம் சமையல் வேலை செய்யும்போது நம்ம ஒவ்வொரு பாத்திரமாக இடையிலலாம் வந்துகிட்டே தான் இருக்குங்க. அது குழந்தைங்க இருக்க வீட்டில் இடையிலலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லை ஏதாவது பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த வேலை மதியானம் லஞ்சு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கழுவுற பாத்திரத்தில் கழுவிட்டு தான் சிங்கை வந்து நான் கழுவி விடுவேங்க. அப்புறம் நைட்டு படுக்கும்போது வந்து ஃபுல்லாக சோப் தேய்ச்சி விட்டு கழுவி விட்ருவேங்க. சிங்க்கு கழுவுறக்கு நம்ம பாத்திரம் கழுவுறக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையே போட்டு கழுவி விட்டுடலாங்க. இதுவே நீங்கள் வந்து ஏதாவது விளக்கு ஏதாவது கழுவிருக்கீங்க, எண்ணெய் பசனையான ஜாமான் ஏதாவது கழுவிருக்கீங்கும்போது நம்ம பாத்திரம் கழுவுற பவுடர் இருக்குல்லங்க சபீனா இந்த மாதிரி ஏதாவது பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடுங்க. இது வெய்ய காலனங்காட்டி எப்படியும் வீட்டில் லெமன் இருக்குங்க, அது ஏதாவது காஞ்சி போச்சு இல்லை ஏதாவது மீதமாச்சுன்னா அந்த லெமனை வந்து தூக்கி போடாமல் நல்லா இந்த சிங்கில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இருந்துச்சுன்னா அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் லிக்விட் ஏதாவது இல்லாட்டி சோப் போட்டு கழுவி விட்டோம்னாலும் சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பல்லு விளக்குற ப்ரஷ் இருக்குல்லங்க, அது வந்து பழசாயிடுச்சுன்னா நான் வந்து தூக்கி போட மாட்டேங்க, அதை வந்து எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி சிங்க்கு ஓரத்தில் இருக்க ஜாயிண்ட்டு அந்த இது பாத்திரம் கழுவுற கூடை இந்த மாதிரி இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் அதை அப்பப்போ வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். அது கொஞ்சம் பழசாச்சுன்னா அப்புறம் தூக்கி போட்டு வேறு யூஸ் பண்ணிக்கலாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிங்க்லாம் இந்த மாதிரி கழுவி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம நின்று பாத்திரம் கழுவுறோம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த கூடை வைக்கிற இடத்துக்கும் கீழே இப்படி தண்ணி கொஞ்சம் சிந்தி இருக்குங்க. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த கார்னர்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு கையோடு தொடச்சி விட்டோம்னா ஏதாவது கீழே ஒன்று ரெண்டு சிந்தி இருந்தால் கூட நம்மளுக்கு கரை பிடிக்காதுங்க, ஈஸியாக க்ளீன் ஆகிருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒருக்கா நம்ம மாப் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க.
நைட்டு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிங்கில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சுடுதண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு அதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சம் ஊற்றிட்டுங்க. நம்ம பாத்திரம் கழுவுன ஸ்க்ரப் பேட் இருக்குல்லங்க, அதை ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு போகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டீல் ப்ரெஷ் இருக்குல்லங்க, ஸ்டீல் ப்ரெஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி மாற்றிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பழசாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அது அப்படியே உடஞ்சி உடஞ்சி சின்ன சின்ன கம்பியாக வந்து பாத்திரத்தில் அந்த விளிம்புகளெல்லாம் சிக்கிடுதுங்க. அதனால் இரும்புநார் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதை வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிடுங்க. சிங்க் பைப்பில் வந்து நம்ம தண்ணி எப்போ பார் போயிட்டே இருக்குங்காட்டி வந்து அது வலுவழுப்பு தன்மை இருக்குங்க. அப்புறம் நம்ம வந்து குழம்பு ரசம்லாம் ஊற்றும் போது அதில் இருக்க எண்ணெய் வந்து அந்த பைப்பிலலாம் படிஞ்சிருக்குங்க. அதனால் வாரத்துக்கு ஒருக்கா ஒரு குண்டலை வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா சிங்கில் ஊற்றி விட்டுடலாங்க. நீங்கள் வந்து முட்டை வேக வைக்கும் போது கிடைக்கும் பாருங்க சுடுதண்ணி, அந்த தண்ணி ஊற்றலாம். அப்புறம் இட்லி வேக வச்சிங்கன்னா சுடுதண்ணி இருக்கும். அந்த மாதிரி சுடுதண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம வந்து சிங்கில் ஊற்றி விட்டோம்னா சிங்க் அடைக்காமல் க்ளீனாக இருக்குங்க. நம்ம கிச்சனில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு ஜாடி, எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளெலாம் வந்து சமையல் வேலை முடிஞ்சோடனே டக்குன்னு வந்து தொடச்சி வச்சிடலாங்க. அப்படி வந்து தொடைக்கிற டைம் இல்லைனா கூட நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தாலே கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடுங்க. இல்லாட்டி ஸ்ப்ரே பாட்டில் ஏதாவது ஷாம்பூ இல்லாட்டி லிக்விட் ஏதாவது பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கலக்கி கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டோம்னா ஆயில் கேன்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது எண்ணெய் பசுண்டியோடு வைக்கும் போது நம்மளுக்கு கை வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில் கேன் உப்பு ஜாடியெல்லாம் வைக்கிற ட்ரே இருக்குல்லங்க, அதையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதில் நியூஸ் பேப்பர் மாற்றி நம்ம இதை வாரத்துக்கு ஒருக்கா தொடச்சிட்டு நியூஸ் பேப்பர் மாற்றி வச்சுக்கலாங்க. மாதத்துக்கு ஒருக்கா வந்து எடுத்துகிட்டு நம்ம கழுவி கூட வச்சுக்கலாம். அடுப்புக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரே வைக்கிறது இல்லை சின்னதாக ஒரு கூடை வைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்க உப்பு ஜாடி இல்லை எண்ணெய் கேன் அளவை பொறுத்து நம்ம அளவு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்மளுக்கு இட வசதி எது கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த ட்ரேலேயே வந்து கிச்சன் டவல் வந்து 2 டவல் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து நம்ம சூடான பாத்திரம்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, இன்னொன்று வந்து நம்ம ஈரமாக இருக்கிறப்போ ஏதாவது பாட்டில் ஏதாவது கழுவி வச்சுருப்போம், அவசரமாக ஏதாவது ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது ஈரமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது ஈரமான பாத்திரம் துடைக்கிறதுக்காக இன்னொன்று வந்து ஒரு டவல் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்கோங்க. நம்ம ரெடிமேடாக வாங்குறோம்லங்க ஊர்கடாப்பா, அதெல்லாம் காலியாச்சுன்னா வேண்டானா கையோடு தூக்கி போட்டுக்கலாங்க. அப்புறம் எண்ணெய் ஜாடியெல்லாம் கழுவுறதுக்கு எதாவது இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் மளிகை ஜாமானம் தீந்தது இல்லை ஜாமானம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் அதில் இருக்க பொருளை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2 டப்பாவாக கழுவிட்டு அதை காய வச்சு கூட நம்ம ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்ளீனிங் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சமையல் வேலை முடித்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க தொடக்கிறதுக்கு. அடுப்பும் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு அடுப்பு க்ளீனாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து கிச்சனே க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிற அவசரத்தில் காலையில் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா சாயந்தரமாக வந்துட்டு ஒரு காமன் நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்குங்க. பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து ஒரு பாட்டிலில் கலந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க மிக்சிக்கு பின்னாண்ட. அப்புறம் அந்த டைல்ஸு, அப்புறம் நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருந்தீங்கன்னா அங்கே அடுப்பு மேலே, அப்போ எல்லா பக்கம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கூட ஏதாவது பாத்திரம் ஏதாவது கழுவ வேண்டியிருந்தால் கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தொடச்சிங்கன்னா நல்லா ஊறி இருக்குங்க. சீக்கிரமாக நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வினிகர், சோடா, லெமன் இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணலாமான்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அது நம்ம இஷ்டம்தாங்க, நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஈஸி வந்து ஏதாவது லிக்விடு பாத்திரம் கழுவுற லிக்விடு இல்லாட்டி லைசா லிக்விட் எதையாவது தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்ருங்க. ஒவ்வொரு சமயம் நான் குண்டாலேயே கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 பக்கெட் அளவுக்கு எடுத்துகிட்டு அதே கூட நம்ம சின்ன துணியில் நினச்சி நினச்சி வீடு துடைக்கிற மாதிரி தொடச்சி விட்ருவாங்க. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கிச்சன் மேடை வந்து டெய்லியுமே 1 தடவை வந்து நான் தொடச்சி விட்டுருவேங்க. அது வந்து லைசான் லிக்விடு போட்டு தொடச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் நான் வந்து கிச்சன் மேடை மேலே தான் வச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணுவேங்க. எனக்கு வந்து பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு தான் இருக்குது, அது யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லணுங்காட்டி நான் வந்து இப்போ கிச்சன் மேடை மேலே தான் வச்சு எல்லாமே கட் பண்ணுறேங்க. அதனால் எனக்கு டெய்லியும் 1 தடவையாவது நான் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேங்க. கிச்சன் மேடை வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டிங்கனாலே பார்க்கவே பளபளன்னு இருக்குங்க, நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து கிச்சனையே கூட்டி விட்டுட்டோம்னா நம்ம ஃபுல் கிச்சனே வந்து க்ளீன் ஆகிடுங்க.
கிச்சனில் வந்து மேலே தான் வந்து செவுத்தில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, கீழே வந்து எனக்கு டைல்ஸ் எதுவும் ஒட்டலை. இந்த பாத்திரம் கலவர கூட வைக்கிற இடத்துல கேப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு செவுர் இருக்குங்க, அதில் வந்து சந்தன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் நாங்கள். அந்த இடத்துக்கு தண்ணி தெரித்து என்னாச்சுன்னா எனக்கு வந்து அந்த செவுர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கரக்கரையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து வால் ஸ்டிக்கர் வாங்கி இந்த மாதிரி ஒட்டி விட்ருக்கேங்க. இது ஒட்டினதுக்கப்புறமா எனக்கு அந்த தண்ணி தெரித்து அசிங்கமாக எதுவும் தெரியலைங்க, அது வந்து டைல்ஸ் மாதிரியே இருக்குது இந்த ஸ்டிக்கர். அதனால் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்ருக்கேங்க. இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிங்க்கு ஃபுல்லாமே நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. பாத்திரம் கழுவுன பாத்திரத்தெல்லாமே எடுத்து அடுக்கி விட்டேங்க. கிச்சன் சிங்க்லேயுமே பாத்திரம் வந்து நிரம்பி வழியாமல் நம்ம கை கைக்கு கழுவி வச்சிட்டோம்னா கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை மட்டும் நம்ம கழுவிட்டோம்னா சிங்க்கு காலியாகவே இருக்குது எப்போவுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்ஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.